Hello friends, welcome to Civil Basics. Naamane kind of video la September month la construction material price la vandu enna rate la poiterukku apdi vandu detail la paakala. So vaanga video ku pola. So first namba cement oda price paathiralam. Cement porathu varaikku Coromandel cement pathinga vandu 320 la irundhu 330 varaikku vandu oru bag poiterukku. Adhaavadhu 50 kilo pack vandu poiterukku. Next pathinga vandu Dalmia cement 330 la irundhu 340 varaikku poiterukku. Ultratech cement 350 la irundhu 360 varaikku poiterukku. Pirla Sakti Cement 315 lirundhu 325 varaikku poiittu irukku. Priya Cement 310 lirundhu 320 varaikku poiittu irukku. AC Cement 300 lirundhu 315 varaikku poiittu irukku. Chettinad Cement 340 lirundhu 350 varaikku poiittu irukku. Maha Khajri Cement 305 lirundhu 320 varaikku poiittu irukku. So next pathina vandu Bharathi Cement 300 lirundhu 320 varaikku poiittu irukku. KCP Cement 310 lirundhu 325 varaikku poiittu irukku. Zwari Cement 305 lirundhu 320 varaikku poiittu irukku. Ramco Cement 320 lirundhu 330 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பென்னா சிமெண்ட் 310 ல இருந்து 320 வரைக்கும் போயிட்டு இருக்குது. JSW சிமெண்ட் 315 ல இருந்து 325 வரைக்கும் போயிட்டு இருக்குது. SR சிமெண்ட் 310 ல இருந்து 330 வரைக்கும் போயிட்டு இருக்குது. சோ இந்த சிமெண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து போன மந்த்க்கு இந்த மந்த் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஆர் 10 ரூபீஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேக் வந்து ரிடூஸ் பண்ணிக்கறாங்க எல்லா பிராண்டுமே. சோ அதே மாதிரி இந்த பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம பல்க் குவாண்டிட்டில எடுக்கற அப்படிங்கறப்ப இந்த ரேட்ல கொடுப்பாங்க. சோ இதே நம்ம ரீடெய்ல் ஷாப்ல எடுக்கறப்ப வந்து இந்த அமௌண்ட் வந்து டிவேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நாம பாக்க ஸ்டீல் உடைய பிரைஸ் பார்த்தலாம். ஸ்டீல பொறுத்த வரைக்கும் நமக்கு டாடா 74 இருந்து 76 வரைக்கும் போயிட்டு இருக்குது. JSW 72 இருந்து 74 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிரைம் கோல்டு 64 ரூபாயிலிருந்து 66 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைஸா போயிட்டு இருக்குது. கௌரி லோயஸ்ட் பிரைஸா 61 ரூபாய்க்கும் ஹையஸ்ட் பிரைஸா 63 வரைக்கும் போயிட்டு இருக்குது. எஸ்ஆர் 64 இருந்து 68 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ராணா 64 இருந்து 67 வரைக்கும் போயிட்டு இருக்கு. வேலா 61 இருந்து 63 வரைக்கும் போயிட்டு இருக்கு. டர்பா 63 இருந்து 65 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஜிந்தால் 64 இருந்து 66 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அக்னி 70 இருந்து 72 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிஸ்கால் 67 இருந்து 69 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஐஸ்டீல் 65 இருந்து 68 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைஸாக போயிட்டு இருக்குது. புல்கிட் லோயஸ்ட் பிரைஸாக 63 ரூபாய்க்கும் ஹையஸ்ட் பிரைஸாக பார்த்தீங்கன்னா வந்து 66 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அம்மன் ட்ரை 65 இருந்து 67 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆண்டவர் டிஎம்டி லோயஸ்ட் பிரைஸாக பார்த்தீங்கன்னா 64 இருந்து ஹையஸ்ட் பிரைஸாக வந்து 66 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ போன மந்த்துக்கு நம்ம இந்த மந்த் கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டீலுடைய பிரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ரூபீஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு 5 ரூபீஸ் வரைக்கும் எல்லா பிராண்டுமே ரிடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொரோனா டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொரோனா டைமுக்கு அப்புறமே இந்த பிரைஸ் வந்து பெருசாக வந்து ரிடியூஸ் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிட்டு வந்திருக்குது. போன மந்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரைஸ் வந்து ஒரு 5 ரூபா வரைக்கும் அதிகமாக இருந்தது, சில பிராண்டில் 6 ரூபா கூட அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 ரூபீஸ்லேருந்து 5 ரூபீஸ் வரைக்கும் வந்து எல்லா பிராண்டுமே வந்து ரிடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரிக்குடைய பிரைஸ் பார்த்தலாம். பிரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம்பர் பிரிக் வந்து ஒரு கல்லுடைய பிரைஸ் வந்து 10 ரூபாயிலிருந்து 11 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஒயர்கட் பார்த்தீங்கன்னா வந்து 12.50 13.50 வரைக்கும் போயிட்டுருக்குது. ஃப்ளையாஸ் 7 ரூபாயிலிருந்து 8 வரைக்கும் போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 4 இன்ச்சுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து 27 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 6 இன்ச்சுக்கள் 33 இருந்து 36 வரைக்கும் போயிட்டுருக்குது. சாலிட் பிளாக் 8 இன்ச்சுக்கள் பார்த்தீங்கன்னா 35 இருந்து 38 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பிரைஸுமே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, அதாவது 50 பைசா 1 ரூபா இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத தவிர இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து ஏஏசி பிளாக்குடைய பிரைஸ் 4 இன்ச்சுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்லுடைய பிரைஸ் வந்து 52 இருந்து 58 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆரஞ்சு பிளாக் பார்த்தீங்கன்னா 80 இருந்து 86 வரைக்கும் போயிட்டு இருக்குது. 8 இன்ச் பிளாக் 110 இருந்து 115 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. 9 இன்ச் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 125 இருந்து 130 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதுலேயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் அக்ரிகேட் பிரைஸ் பார்த்தலாம். ஃபைன் அக்ரிகேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போன மந்த் வந்து அந்த ஸ்ட்ரைக்னால வந்து சில இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ வந்து ரிடியூஸ் ஆகிக்க ஆரம்பிச்சிருச்சு. எம்சாண்ட் வந்து ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3500 இருந்து 3800 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிசாண்ட் 4000 இருந்து 4200 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ரிவர்ஸ் ஆண்ட் 5500 இருந்து 7000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் அக்ரிகேட் பிரைஸ் பார்த்துலாம். இதில் 10 mm அக்ரிகேட் நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட் 2000 இருந்து 2500 வரைக்கும் போயிட்டு இருக்குது. 20 mm அக்ரிகேட் 2400 இருந்து 2800 வரைக்கும் போயிட்டு இருக்குது. 40 mm அக்ரிகேட் 2400 இருந்து 2600 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா அதாவது எம்சாண்ட் பிசாண்ட் இந்த அக்ரிகேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து குவாரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பக்கத்தில் கிடச்சா வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சீப் ரேட்டில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து பட்டியோட பிரைஸ் பார்த்தலாம். பட்டியில் பார்த்தீங்கன்னா 40 கிலோ பேக்கில் இது எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏசியன் ட்ரூ கேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 780 இருந்து 880 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக கிடைக்குது. ஸோ நிப்பான் பார்த்தீங்கன்னா வந்து 800 இருந்து 900 ரூபா வரை கிடைக்குது. பிர்லா வால்கர் 900 இருந்து 1100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட்
கான்கிரீட்டோட ப்ரைஸ் பார்த்தலாம். ஸோ கான்கிரீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அக்ரிகேட்டோட ப்ரைஸ் ஏறிச்சு. போன மந்த்தில் பார்த்தீங்கன்னா எம்சன் பிசாண்ட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆயிருக்குது. M10 கான்கிரீட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்க்யூபுக்கு 3800 வந்து 4000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. M15 4000 4200 வரைக்கும் போயிட்டுருக்குது. M20 4200 வந்து 4300 வரைக்கும் போயிட்டுருக்குது. M25 பார்த்தீங்கன்னா வந்து 4400 வந்து 4600 வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸோ இது வரைக்கும் சொன்ன மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கெட் சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தான். உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மெட்டீரியல்லாம் என்ன ரேட்டில் போயிட்டுருக்குது? ஸோ இதில் ஏதாவது மெட்டீரியல் விட்டுருந்தாலும் அதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.